வணக்கம். ஆர்கே டெலிபாக பேசுகின்றேன். உலக தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது 2021 ஜனவரி மாத பலன், வருடம் முதல் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம். கடந்த காலங்களில் 2020 கொரோனா என்கின்ற கொடிய நோயால் இந்த உலகமே பாதிக்கப்பட்டது. அதில் நாம், அதாவது தமிழகமும் இந்தியாவும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. எல்லா விதமான மனிதர்களும் அதனால் நாம் பெரிய பொருளாதார இழப்பையும் மன நிம்மதியும் இழந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இனி வருங்காலத்தில் நிச்சயமாக இருக்காது. மிக பெரிய வாழ்வும் வசந்தமும் கட்டாயம் நம்மளை தழுவிக்கொள்ளும் என்பது இந்த 2021 ஜனவரியிலிருந்தே அந்த நல்ல பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். விருச்சிக ராசிக்கு ஜனவரி மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம். உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். ராசிநாதனோ லக்னநாதனோ ஆட்சியாகவோ உச்சமாக அமைவது என்பது மகத்தான வாழ வைக்கக்கூடிய அமைப்பு. அதனால் சகல விதமான சாதனைகளையும் செய்யலாம் என்பதே அதனுடைய அடிப்படை அம்சமாகும். அவர் ஆறிலே மறைந்தாலும் எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் மறைவு தோஷம் உங்களை பாதிக்காது. அது மட்டுமல்லாமல் ராசிநாதன் ஆட்சியாக இருப்பதும் மற்றொரு காரணம். அதுவும் இல்லாமல் பாவகிரகங்கள் ஆன செவ்வாய் பகவான் ஆறிலே இருப்பது தோஷம் இல்லை என்கின்ற காரணமும் கூடுதல் உங்களுக்கு பலத்தை தருகின்றதாகும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் திருக்கணித பிரகாரம் ஏழரசனை விட்டிருந்தாலும் அது முழுமையாக உங்களுக்கு வேலை செய்யவில்லை. அதற்கு அடிப்படை காரணம், சனி பகவான் மூன்றிலே இருந்தாலும் பன்னெண்டிலே குரு இருந்தார். அவர் ரெண்டு கூடியவராக இருந்தாலும் மூன்றிலே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பன்னெண்டிலே இருந்த குருவால் அதற்கு வேதை என்று ஜோதிடத்தில் பெயர். அதனால் அது முழுமையாக உங்களுக்கு பலனை தரவில்லை. இப்பொழுது திருக்கணித பிரகாரம் செய்த சனி பகவான் வேலை செய்யாமல் இருந்ததால் வாக்கிய பிரகாரம் உங்களுக்கு முழுமையாக சனி பகவான் பேச்சாகி இருக்கின்றார். அதனால் நிச்சயமாக முழு அளவிலே உங்களுக்கு பலனை கட்டாயம் தருவார் என்று எதிர்பார்க்கலாம். கடந்த 7.5 ஆண்டுகளாக இருந்த சனி பகவான் முழுமையாக விலகி இப்பொழுது மூன்றிலே வந்திருக்கின்ற, அது மூன்றிலே சொந்த வீட்டிற்கு ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால், உங்களுடைய ராசிநாதன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலும் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். இந்த மாதங்கள் ஜனவரி மாதங்களில் ஆரம்பித்து அதனால் உங்களுடைய இனி வரக்கூடிய காலங்களில் வளமையும் செழுமையும் பொருளாதார வளர்ச்சியும் மிக மிக அற்புதமான முறையிலே அமையும் என்பது மிக தெளிவாக தெரிகின்ற விஷயமாகும். ஒன்றாம் வீட்டு அதிபதி ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் ஒன்றாம் வீட்டு பலன் மாத ஆரம்பத்திலே இருந்தே மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய தைரியம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய வெற்றி, உங்களுடைய அழகு, ஐஸ்வர்யம் என்று இனி வெற்றி பாதையில் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கொடிகட்டி பறக்கப் போகின்றீர்கள். அதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் என்று நீங்கள் சார்ந்திருக்கின்ற துறையிலும் இந்த சமுதாயத்திலும் உங்களுடைய சொந்த பந்தங்களும் நட்புகள் முன்னாலும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று கொடிகட்டி பறக்கப் போகிறது என்பதே ஒன்றாம் வீட்டு பலனும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலனும், அதாவது ஏழரசனி விளையதால் வரக்கூடிய நல்ல பலன்களும் மிக தெளிவாகவும் நம்பிக்கையாகவும் தெரிவிக்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் குரு பகவான், அவர் மூன்றிலே நீசமடைந்திருக்கின்றார். ரெண்டு கூறியவர் நீசமடைவது என்பது பொருளாதாரத்தில் தோல்வியும் பண சங்கடத்தை உண்டாக்கும் என்பது விதி. அதே வேளையில் அவர் நீசபங்க ராஜயோகம் அடைந்திருப்பதனாலும் ரெண்டிலே 10 சூரிய பகவான் இருக்கின்ற காரணத்தினால் இரண்டாம் வீட்டு பலனும் மிக அற்புதமாக இருக்கும். அவர் மூணிலே மறைந்தாலும் 2 பாவம் என்று சொல்வார்கள் ஜோதிடத்தில். அதனால் அவரும் பண வருமானமும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் நண்பர்களுடைய ஆதரவாலும் உங்களுடைய கடின உழைப்பாலும் நேர்மையாலும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் குடும்பத்தில் பெருகும், சந்தோஷங்கள் பெருகும், பணம் பல வகையில் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் மற்றவர்கள் செய்ய முடியாத சாதனைகளும் நீங்கள் உங்களுடைய உழைப்பாலும் உங்களுடைய அறிவுபூர்வமான முயற்சியாலும் கட்டாயம் சாதனை பெறுவீர்கள் என்பது தெளிவு. அதே வேளையில் பண விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கணக்கு வழக்குகள், தொழிலதிபர்கள் கணக்கு வழக்குகளையும் சாதாரணமானவர்களும் கூட பண விஷயத்தில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். அவர் 1000 நீச பங்கம் அடைந்தாலும் நீசம் அடைந்த காரணத்தினால் பணம் தேவையில்லாமல் வீண் வெறிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது என்பதால் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். மற்றபடி அவங்களுடைய தனவரவுக்கும் மகிழ்ச்சிக்கும் குறை இருக்காது என்பதே இரண்டாம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடிய சனி பகவான் மூன்றிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். அதனால் இவ்வளவு நாள் நீங்கள் தயங்கியிருந்த வேலைகள் அத்தனையும் இனி தைரியமாக நீங்கள் செயல்படுத்துவீர்கள். துணிவே தான் துணை என்கின்ற நோக்கோடு எந்த விஷயத்தை எடுத்தாலும் துணிச்சலோடு எதிர்கொண்டு போராடி வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் உருவாகும். இளைய சகோதரர் மூலமாக முழு அளவிலே நன்மை எதிர்பார்க்கலாம். அரசாங்கத்தின் மூலமாகவும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் முழு அளவிலே உங்களுக்கு நன்மை ஏற்படும். சிறு பயணங்கள் ஏற்படும், அந்த பயணங்களாலும் வெற்றியும் ஏற்படும். மொத்தத்தில் மூன்று கூடிய மூன்றிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை நோக்கியே உங்களுடைய பயணங்கள் செல்லும் என்பதே மூன்றிலே வெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தெரிவிக்கின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 4 சனி பகவான் ஆகின்றார். அவர் தான் வீட்டிற்கு 12 அதாவது மூன்றிலே ஆட்சி பெற்று யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உடன் இருப்பதனால் 4 வீட்டு பலனால் உங்களுக்கு சுப விரயங்கள் காத்திருக்கிறது. அது வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், குடும்ப செலவுகள், பிள்ளைகள் செலவுகள், எதிர்காலத்திற்கென்ற பல வகையிலும் சுப விரயங்கள் காத்திருக்கிறது. அது அவரவர் வயதற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்கள் கட்டாயம் அமையும்.
படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கட்டாயம் சாதனை செய்வார்கள். உங்களுக்கு உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கும் அதுவும் குறிப்பாக 50 வயதுக்கு மேல் இருப்பார்கள் உடல்நலில் சற்று கவனத்தை கவனமாக இருக்க வேண்டும். வேலை வேலைக்கு மருந்து மாத்திரைகளும் ஓய்வெடுக்க வேண்டும். இரவில் கட்டாயம் பயணங்களை தவிர்க்க வேண்டும். நாளுக்குடைய தனக்கு பன்னெண்டிலே இருக்கக்கூடிய பலன்கள் அதுதான். மற்றபடியாக வீடு வண்டி வாசல் வாகனம் மூலமாக நிச்சயமாக சுபவீரங்கள் காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு புதிய வீடுகளுக்கு புதிய வீட்டிற்கு குடியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலங்களில் உருவாகும். சொந்த வீட்டில் இருப்பவர்கள் இதைவிட வசதியான வீட்டிற்கு குடிபாகும். வண்டி வாகனங்கள் பழையதை விற்று புதியதை வாங்கக்கூடிய அமைப்புகளும் கட்டாயம் உருவாகும். ஒரு சிலருக்கு சொந்தமாக நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் சுபவீரங்கள் உருவாகும் என்பது தெளிவாக தெரிகின்றது. உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர் குரு பகவான் இருக்கின்றார். அவர் தனக்கு 11-ல் 3-ல் இருந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கின்ற காரணத்தினாலும் அவருடைய பார்வையினாலும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் திட்டங்கள் எல்லாம் மிக அற்புதமாக அமையும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். அவர்களுக்கு சுபவீரங்களும் காத்திருக்கிறது. அவர்களுக்கு சுபவீரங்கள் ஏனென்றால் 5வீட்டினை குரு பகவான் பார்க்கவில்லை என்றாலும் குரு பகவான் சேர்ந்திருக்கின்ற வீட்டதிபதி சனி பகவான் 3வது பார்வையாக பார்க்கிறார். அவர் அந்த வீட்டிற்கு விரையாதிபதி என்ற காரணத்தினால் அவர்கள் உங்கள் பிள்ளைகள் வயதிற்கேற்ற சுபவீரங்களை கொடுப்பார்கள். அது இளையவர்களாக இருந்தால் படிப்பு, வாலிபர்களாக இருந்தால் திருமண செலவு, குழந்தை பாக்கியம், அவருடைய தொழில் என்று பல வகையிலும் சுபவீரங்கள் உண்டு. தெய்வ கடாட்சம் பூர்ணமாக உண்டு. உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக நிறைவேற ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு தசாபுத்தி சரியில்லை என்றால் 5 குடையவர் நீசமாக இருப்பதினாலும் 5வீட்டை சனி பார்ப்பதினாலும் அவருக்கு வீண் வீரிய செலவுகளும் பிள்ளைகள் மூலமாக கசப்புகளும் வரலாம் என்பது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு இந்த பலவீனமான பலன், தசாபதி சரியிருப்பதற்கு பலமான சுபவீரமான பலன் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 6 குடையவர் செவ்வாய் பகவான் ஆவார். அவர் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் 6வீட்டு பலன்களென அவர் உங்கள் ராசிநாதனும் ஆகின்றார். போட்டி போராமை, வம்பு வழக்குகள், கடன்கள், எதிரி தொழில்கள், விமர்சனங்கள் என்ற சகல விதமான கெட்ட பலன்களும் இருந்தாலும் நீங்கள் அதை 6 குடையவர் ஆறில் இருக்கின்ற காரணத்தினால் எல்லாத்தையும் நீங்கள் தூள்துளாக ஆக்கி விரட்டி விடுவீர்கள். எதிரிகளை உதிரிகளாக ஆக்கி விடுவீர்கள் என்பதே அதனுடைய பலன்கள் ஆகும். உங்களுடைய ராசிக்கு 7 குடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார். அவர் மாத ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலே இருந்து நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கின்றார். பிறகு அவர் 3வது தேதிக்கு பிறகு அவர் 2லே செல்கின்றார். 2லே சென்றாலும் அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 3லே இருந்து 5வது பாரியாக உங்களுடைய 7வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு அவர் 8லே இருந்தாலும் ராசிநாதனுக்கு செவ்வாய்க்கு அவர் 9லே இருக்கின்ற காரணத்தினால் 7வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்று நீங்கள் கட்டாயம் நம்பலாம். அதனால் எல்லா விதமான 7வீட்டு பலன்கள் மூலமாக நல்ல பலன்களை காணலாம். குறிப்பாக கணவன் மனைக்குள் ஒற்றுமை, அன்பும் அரவணைப்பும் இருக்கும். கடந்த காலத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் சச்சரவுகளும் நிச்சயமாக படிப்படியாக குறைந்து முழு அளவிலே ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடப்பார்கள். இளம் வயதில் இருக்கின்ற இளஞ்சலும் இளம் பெண்ணுக்கும் 7வீட்டை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் குரு பகவான் 3லே இருந்தாலும் அவர்களுடைய பார்வை பலத்தாலும் 7வீட்டின் பலத்தாலும் சிறிய முயற்சியின் மூலமாகவும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் முயற்சி செய்தால் மிக அற்புதமான முறையிலேயே திருமணம் நடைபெறும். சரியான வேலை இல்லாத கணவன் மனைக்குள் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சிலர் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கூட்டு வியாபாரத்தை தொடங்கலாம். புதிய நண்பர்கள் மூலமாக கூட்டு வியாபாரங்கள் தொடங்கலாம். நண்பர்கள் ஆதரவும் பரிபூர்ணமாக இருக்கும். பயணங்கள் ஏற்படும், இன்ப சுற்றுலா ஏற்படும். ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமாகவோ தனியார் துறையின் மூலமாகவோ வேண்டிய கடன் தேவைப்பட்டால் வேண்டிய கடன் கிடைக்கும். அதை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவிலே வாழ்க்கையை நீங்கள் தொடங்குவதற்கு 7வீடு பலவகையில் பலமாக அமைந்துள்ளது என்பதே 7வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்றது. அதற்கு அடிப்படை காரணம் 7வீட்டிற்கு சாதகமாக, அதாவது 7க்கு 9வீட்டிலே கிரகங்கள் சஞ்சாரமே அடிப்படை காரணமாகும். உங்களுடைய ராசிக்கு 8 குடையவர் புதன் பகவான் ஆகின்றார். அவர் மாத ஆரம்பத்திலே 4ஆம் தேதி வரை 2லே இருந்து 8வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத அதிர்ஷ்டமோ திடீர் திருப்பங்களோ ஏதோ வகையில் தனப்பிராப்தியோ நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்களோ உங்கள் செவிக்கு வரலாம். பிறகு அவர் 3லே மறைவதினாலும் 8வீட்டிற்கு 8லே மறைகின்ற காரணத்தினால் 8வீட்டு கெட்ட பலன்கள் முற்றிலுமாக நீங்கிவிடும். போட்டி பொறாமை, வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, விமர்சனங்கள் போன்ற எந்த விதமான தீய பலன்களையும் 8 குடையோ தான் வீட்டிலிருந்து 8லே மறைகின்ற காரணத்தினால் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிடும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும். கடந்த காலத்தில் உங்களை விமர்சனம் செய்தவர்கள் கூட உங்களுடைய நல்ல மனதையும் எண்ணத்தையும் புரிந்து கொண்டு உங்களிடத்தில் பழக வருவார்கள். நீங்களும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய ராசிக்கு 9 குடையோ கடகம். அதனுடைய அதிபதி சந்திர பகவான் ஆகின்றார். மாத ஆரம்பத்திலே அவர் ஆட்சி பெற்று குருவினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் வாங்குவதினால் 9வீட்டு பலன் ஏதோ ஒரு வகையில் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது தந்தை வகைகளாக இருக்கலாம், தந்தைக்கு சமமான உறவுகள் வகைகளாக இருக்கலாம், குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அருளாகவும் இருக்கலாம். காரணம் 9வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது 9வீட்டிற்கு தர்ம கர்மதிகளான
குருவும் செவ்வாயும் பார்க்கின்ற காரணத்தினால் ஏதோ வகையில் தனப்பிராப்தியோ பதவி உயர்வோ நீங்கள் நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்த விஷயங்களோ கட்டாயம் நடக்கும். ஒரு சிலர் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு வரும். நீங்கள் நீண்ட நாட்களாக தரிசிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்ட புனித ஸ்தலங்களுக்கு செல்லலாம், புனித தீர்த்தங்கள் ஆடலாம், மனம் நிம்மதியை தரக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலர் ஆன்மீக பணிகளை செய்வதற்கு வாய்ப்புகள் உருவாகலாம். ஒரு சிலர் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களும் அதனால் பேர் புண்ணியம் புகழ் என்று தர்ம காரியம் செய்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளலாம். தந்தைக்கும் இளைவர்களாக இருந்தால் தந்தைக்கு மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சிகளும் வளமையும் உண்டாகலாம் என்பது 9வது வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்றது. இந்த மாதத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் குலதெய்வத்திற்கு சென்று தரிசனம் செய்து வந்தால் 9வது வீட்டின் மூலமாக கூடுதலாக அதிர்ஷ்டத்தையும் மனநிம்மதியும் பெறலாம் என்பதே 9வது வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 10 குடைவர் சூரிய பகவான் ஆகின்றார். அவர் தனக்கு 5லேயும் 2லேயும் இருக்கின்ற காரணத்தினால் 10வது வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களையும் தொழில் வளர்ச்சியும் அடையலாம். பணிபுரிவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வளர்ச்சியும் வளமையும் உண்டாகும். 14ஆம் தேதிக்கு பிறகே அவர் 3லே மறைவார். தான் வீட்டிலிருந்து 6லே மறைகின்ற காரணத்தினாலும் 10வது வீட்டிற்கு அதாவது சூரியனுக்கு ஆகாத சனியுடன் 1000 தான் குருவுடன் இருந்தாலும் சனி பகவம் சம்மந்தப்படுவதனால் வேலையில் இருப்பவர்களும் சரி தொழிலதிபர்களுக்கும் சரி போட்டியும் போராமையும் விமர்சனங்களும் கூட இருந்து குழிபருத்திலும் உங்களுடைய வளர்ச்சியை தாங்காமல் உங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்குவார்கள். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தராமல் உங்கள் தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருந்து நீங்கள் வேலையை பார்த்தால் நிச்சயமாக வளர்ச்சி உங்களுக்கு எந்த காரணத்தையும் கூட தடைபடாது. அதே வேளையில் 10வது வீட்டிற்கு 12வது வீட்டை 3ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்ப்பதனால் பணியில் இருப்பவர்களுக்கும் சரி தொழிலதிபர்களுக்கும் சரி தொழில் ரீதியாக அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் போது நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரவு பயணங்களை தவிர்க்க வேண்டும். மற்றபடி தொழில்துறையும் சரி வேலை பார்ப்பதற்கும் சரி எந்த விதமான உங்களுடைய வளர்ச்சியில் எந்த விதமான தடையும் இருக்காது. போதிய வளர்ச்சி இருக்கும். அதனால் மனம் மகிழக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெறும். ஆனாலும் அதிகமான அலைச்சலும் திருச்சலும் இருக்கும். தேவையற்ற விமர்சனங்களும் இருக்கும். அந்த விமர்சனத்தை கண்டு நீங்கள் அஞ்ச தேவையில்லை என்பது 10வது வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 11 குடைவர் புதன் பகவான் ஆகின்றார். அவர் மாத ஆரம்பத்திலே 4ஆம் தேதி வரை 2லே இருக்கிறார். 11 குடைவர் 2லே இருப்பது மிகப்பெரிய தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது என்ற அர்த்தம். அவர் 4ஆம் தேதிக்கு பிறகு 3லே இருக்கின்றார். 11வது வீட்டிற்கு 5லே இருக்கின்ற காரணத்தினாலும் 11க்கு 5 குடைவர் 5லேயும் குருவும் சேர்ந்து 11வது வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். ஆசைகள் கனவுகள் எண்ணங்கள் நிறைவேறும். ஏதோ வகையில் கணவன் மனைவி வகையிலோ நண்பர்கள் வகையிலோ இல்லது ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உங்களை தழுவும். நீண்ட நாட்களாக நீங்கள் நிறைவேற்றக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். மூத்த சகோதரர் மூலமாக முழு அளவுக்கு அன்பும் ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நண்பருடைய ஒத்துழைப்பும் முழு அளவில் இருக்கும். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் அது பரிபூர்ணமாக உங்களுக்கு வெற்றி அடையலாம். அல்லது பேசி உங்களுக்கு சாதகமாக நீங்கள் உங்களுக்குள்ள உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் மூலமாக பேசி தீர்த்து கொள்ளலாம். எண்ணி எண்ணங்கள் எல்லாம் ஈடாயிரும். ஒரு சிலருக்கு கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகளிலிருந்து பிரிந்திருந்தால் அவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒன்றாக சேருவார்கள். ஏதோ காரணத்துமாக விவாகரத்து ஆகிவிட்ட இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் மறுமண முயற்சி முழு அளவிலே வெற்றியடைந்து அற்புதமான அமைதியான வாழ்க்கை அமைவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதே 11வது வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. உங்களுடைய ராசிக்கு 12 குடைவர் சுக்கர பகவானே ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலிருந்து பிறகு அவர் 2லே செல்கின்ற காரணத்தினால் அவர் 7 குடைவரும் ஆகின்றார். 2 குடைவர் 12லே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுபவீரங்களாக இருக்கும். குடும்ப விஷயத்துக்காகவும் கணவன் மனைவி விஷயத்துக்காகவும் பொன்பொருள் வாங்குவதோ இன்ப சுற்றுலா செல்வதோ என்று அத்தனையுமே சுபவீரங்களாக இருக்குமே தவிர வீண் விரயங்களாக இருக்காது என்பதே 12வது வீட்டு பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயமாகும். ஆக ஜனவரி மாதம் முதல் விருச்சிக ராசிக்கு வெற்றியும் வசந்தமும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான தைரியமான பலன்களே நடைபெறும் என்பதால் இனி நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மாதம் மாதமும் மிக பெரிய அளவில் வெற்றி நடை போடலாம் என்பதே கிரகங்கள் கூறுகின்ற உண்மையாகும். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ பரிகாரங்களை பார்ப்போம். இந்த மாதம் சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நீங்கள் வணங்கினால் சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். வீட்டிலே விஷ்ணு சகசிரநாமம் அபிராமி அந்ததி கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் கட்டாயம் படியுங்கள். கைமேல் பலன்கள் உண்டு. குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று உங்களுடைய குலவழக்கப்படி தரிசனம் செய்துவிட்டு வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். திருக்கோயிலுக்கு காலையோ மாலையோ அருகாமையில் உள்ள கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வரவும். முடிந்தவர்கள் ஒருமுறை ஸ்ரீவில்லிபுத்திற்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத கோயிலுக்கும் சென்று வந்தால் சகல விதமான சௌபாகியங்களும் ஏற்படும். அதேபோல் ஒருமுறை திருவண்ணாமலையோ அல்லது மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் முடியாதவர்கள் மேலே சொன்ன தெய்வங்களுடைய திருவுரு படங்களை வைத்துவிட்டு வீட்டிலேயே நெய்தீபம் ஏற்றினால் சகல விதமான வெற்றியும் சௌபாகியமும் கட்டாயம் காத்திருக்கிறது. மறக்காமல் மேலே சொன்ன விஷ்ணு சகாசர நாமத்தையும் கந்த சஷ்டி கவசத்தையும் அபிராமி அந்ததியும் படித்து வந்தால் கைமேல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாடுகள் ஆகும். நன்றி, வணக்கம்.